வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கிளாஷ் காவியா கேமிங். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வந்திருக்க M1887 கன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எடுத்து காமிச்சிட்டு அதோடய கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஒரு 45 டைமண்ட் கொடுத்து ஒரு 5 ஸ்பின் பண்ணி போவோம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஆஃபர் விட்டுருந்தாங்க, போடு. ஃபஸ்ட்டு இதுலேயே ஒரு இது கிடச்சிருச்சு. ஆமாம், இங்கிருந்து ஃப்ரீ ஸ்பின் எங்கடா அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டு, சாரி, மன்னிச்சிருங்க. அதில் ஒன்றும் இல்லை, வேறு செல்லக்குட்டி தான் கொடுத்தாங்க ஃப்ரீ ஸ்பின்ல. நமக்கு எங்கே கொடுக்குறாங்க இதெல்லாம்? ஆனால் நிறைய பேருக்கு ஃப்ரீ ஸ்பின்லேயே இது கிடச்சிதுன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு தான் ரொம்ப டைமண்ட் பிடுங்கிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு 90 டைமண்ட் கொடுத்து பண்ணி பார்ப்போம். எங்கடா ஒன்றுமே காணோம், எல்லாம் போய் இந்த பேக்கில் ஸ்டோர் ஆயிரும். அதுலேருந்து 3 செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் வரலையா, டைமண்ட் காலியாக போதே. ஓகே, நமக்கு 2வது ஃபிஸ்ட்டு கிடச்சிருச்சு. இன்னும் வந்து 3 தான் கிடைக்கணும். ஆரம்பலாம் நல்லா தான் இருக்குது, போக போக தான் என்ன பண்ணுவீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்கேட் போர்டு கொடுத்தாங்க, அடுத்து வந்து ஒரு பெட் ஸ்கின்னு. அது வந்து பெட்டு கிடையாது மக்களே, பெட்டு ஸ்கின்னு மட்டும்தான். நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பெட்டோன்னு நினச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்கின்னுன்னு. இதில் ஒரு 3 இது செலக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், நமக்கு ஃப்ரீயாக ஏதாச்சும் கொடுக்குறானுங்களான்னு. இதில் கொடுத்தா நல்லாயிருக்கும். எப்படி இந்த கிரேட்டில் பெர்மனன்ட் கிடைக்க போகிறதில்ல? இதில் இதிலையாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். மறுபடியும் இது கிரேட்டா ஒன்றாச்சும் கொடுங்கடா ஃப்ரீயா. ஃப்ராக்மெண்ட், இந்த ஃப்ராக்மெண்ட் வச்சு நான் என்ன பண்ணுறது? இதில் எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே. கிரியேட்டே எடுத்து விட்ருவோம். ஆ, சூப்பரு, ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துட்டானுங்க. நல்லவனங்களாக இருக்கானுங்களே, பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறானுங்கன்னு. இந்த பேட்ச் வச்சு என்ன பண்ணுறது, இதையும் அப்படியே எடுத்து விடுவோம். இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 3 ஃபிஸ்ட்டு இது இருக்குது, இன்னும் 2 தேவைப்படுது. 3வது அந்த M60 இருக்குது, அதை நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ வந்து மறுபடியும் டாப் அப் பண்ணியாச்சு. இது வந்து இன்றைக்கி தான் டாப் அப் பண்ணேன். நேற்று என்கிட்ட 250 டைமண்ட் தான் இருந்துச்சு, அதான் வீடியோ போட முடியல நேற்று. ஸோ இன்றைக்கி மீதி 2 எடுத்து இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே லாஸ்டில் கேம் ப்ளேவும் இருக்கும், அதையும் பார்த்துருங்க. இந்த பேக் பேக்கில் இருக்கலாம் எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு, அப்படியே பண்ணி விடுவோம். முன்னாடி கொடுத்த மாதிரி திரும்ப கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல, டைமண்டு பூரா உருவாமல் இருந்தால் சரி. இதில் இருக்க ஒன்றுமே நமக்கு தேவை, எல்லாத்தையுமே பண்ணி விடுவோம். டைமண்ட் கரையருக்கு இது போச்சுன்னா கூட பரவாயில்ல. இவனுங்க கொடுக்க மாட்டானுங்களாட்டதே, டைமண்டு தான் ஸ்பின் பண்ணி ஆகணும் போல், வேறு வழி இல்லை. ஒரு ஸ்பின்னில் இது வரைக்கும் ஒன்றுமே கிடச்சதே இல்லை. பண்ணால் 90 டைமண்ட் தான் போல், அப்போ தான் கொடுக்குறானுங்க. சூப்பரே, இன்னொன்று கிடச்சிருச்சு வேறு லெவல். இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுக்கு எவ்வளோடா டைமண்ட் உருவ போகிறீங்க? இதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எப்படியும் அந்த வெப்பன் ட்ரையல் நம்ம சுத்த போகிறதில்ல, ஏற்கனவே M4A1 இருக்குது. சரி, இதுலேயும் பண்ணி விட்டுறலாம். பவுண்டி, இந்த பவுண்டியை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒரே ஒரு ஃபிஸ்ட்டு மட்டும் கொடுத்துருங்கடா, ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லா கன் கிரியேட்டாக இருக்கே. மறுபடியும் ஒரு கன் கிரியேட்டா? இன்னும் 3 தான் இருக்குது. திரும்ப ஒரு 90 பண்ணி விடுவோம். கிடைக்கவே இல்லை, சச்சா அநியாயம் பண்ணுறீங்கடாடி. சில பேருக்கு 500 டைமண்ட்லேயே கிடச்சிருச்சு, நமக்கு தான் 700 டைமண்ட் கிட்டே போயிடுச்சு போல். இந்த பேக்கில் இருக்க பூராத்தையும் ஸ்பின் பண்ணி விட்டுருணும். கொடுத்தானுங்கன்னா, ஏ கொடுத்துட்டாங்கய்யா, சூப்பரு, நல்ல வேலை, கடைசியில் கொடுத்துட்டிங்களே. இன்னும் எவ்வளோ இருக்குது பேக்குள்ளே? ஒன்றே ஒன்று தான் இருக்கா? ஒரே ஒரு கன்கிரேட்டு தான் இருக்குது. சரி, அது மட்டும் வாலெட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். எப்படியோ ஃப்ரீயாகவே நம்மளுக்கு 2 விஸ்ட்டு கொடுத்துட்டானுங்க. இந்த கர்ச்சீஃபையும் க்ளைம் பண்ணிப்போம். ஓகே, கன் கிடைத்து விட்டது. நானும் ரொம்ப நாளாக இந்த டபுள் ஷாட் கன்னுக்கு ஸ்கின் எடுக்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ டைமண்ட் எல்லாம் இப்போ இருந்துச்சு, ஸோ எடுத்துட்டேன்.
சில பேருக்கு 300 டைமண்ட்லேயே கிடச்சிருக்கு. உங்களுக்கெலாம் எவ்வளோ டைமண்டில் கிடச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெட்டும் நம்ம எடுத்துகிட்டோம். இந்த பெட்டோட கேம் பிளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். எங்கே இருக்குது டபுள் ஷாட் கன்? ஓகே, சூப்பராக இருக்குது. எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. கேம் பிளே எப்படி இருக்குன்னு தான் தெரியல. நம்மக்கிட்ட பேலன்ஸ் கொஞ்சம் டைமண்ட் இருக்குது. அந்த டைமண்டை வச்சு நம்ம ஃபிஸ்ட்டு வந்து எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு ஸ்பின் தான் எனக்கு பண்ணணும். 600 டைமண்ட். இந்த ஃபேடர் வீல முன்னாடியே கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க, கடைசி வரைக்கும் இழுக்கிறானுங்க. ஓகே, நம்ம ஃபிஸ்ட்டு கிளைம் பண்ணியாச்சு. இது போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் டான்ஸ் ஆடுது இந்த மங்கி, ஆனால் டைமண்டு தான் கரையுதே. அப்புறம் இந்த கர்ச்சீஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஃபிஸ்ட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஃபிஸ்ட்டு விட இது நல்லாவே இருக்குது. சவுண்டும் சூப்பராக இருக்குது. அக்யூரசி வேறு மைனஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, இதை வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச்லாம் நல்லாவே இருக்குது. ஹெட்டெல்லாம் விழுது. அக்யூரசி மைனஸ்னால கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அடிக்க வேண்டியது இருக்குது, இல்லைனா அப்படியே புல்லட் வந்து செதறுது. ஏ, யார் அது இங்கே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்குது? தீபாவளி எப்போ முடிஞ்சது? இன்னும் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்க நீங்கள். அக்யூரசி மைனஸ் வந்து நல்லா தெரியுது பாருங்கள், கரெக்டாக அடிக்க மாட்டேங்குது. ஓகே மக்களே, வீடியோ அவ்வளோதான். நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.